பாஸ்டர் தான் சோதரம் ஏனோக் பாஸ்டர் அவர் மனைவி இருக்காங்க அவருடைய மகன் பிரான்சிஸ் மருமகள் அங்கே ஸ்மைலைன் அவங்க அது ஒரு ஏஜி பாஸ்டர் ஞானசேகர் அப்படி துணைவியார் அவருடைய மகள் தான் ஸ்மைலின் இந்த குழந்தைய ஆசீர்வதித்து பிரதிஷ்டை செய்து ஃபாதர் காய வச்சு ஜபிக்கணும் அப்படின்னு அவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க அதனால் நான் ஃபாதர்கிட்ட முதல்ல சொல்ல முடியல ஒரு அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிருவோம் கொஞ்சம் ஊழியக்காரங்க ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு வாங்களேன் ஜபராஜ் வாங்க கை வெளியோ கொஞ்சம் வாங்க சேக்க அந்த பிள்ளைய கையில் வைக்க முடியுமா உடைய வரையா நீ கையில் எடுத்தேன்னா எட்வர்ட் பாஸ்டர் வாங்க பாஸ்டர் ஜாய்ஸன்னு கொஞ்சம் வாங்களேன் உங்கள் அபிஷேகம்லாம் அந்த பிள்ளை மேலே வரணும் அதுக்கு தான் வைக்க சொல்லணும் கையை இதே மாதிரி தூக்கிடுறேன் அவங்க தூக்குற மாதிரியே தூக்கணும் ஏன்னா மத்தே 19 மார்க்கு 10 வாசிக்கிற நேரம் இல்லை இந்த மார்க்கில் சொல்லும் பொழுது அவர் கையில் கைகளை வச்சு அணைச்சாருன்னா அப்போ கையில் எடுத்துட்டார் இப்போ எடுக்க எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கனால தான் என் மகனை எடுக்க சொல்லியிருக்கேன் சார்பில் அப்போ நாங்கள் எத்தனை ஊழியக்காரர்கள் 30 எல்லாரையும் கூப்பிட இடம் பார்த்து நேரம் ஆயிடுச்சு படம் இடம் பார்த்தாது நான் ஒரு 3, 5, 6 நாங்கள் 7 பேர் இருக்கோம் பாதர் சேர்த்து இப்பொழுது வாங்க பார்த்தா வந்துட்டார் சம்மந்தக்காரர் பாஸ்டர் ஏனக்கூடிய சம்மந்தக்காரர் வந்துட்டார் பாஸ்டர் ஞானசேகர் ஏஜி பாஸ்டர் மதுரையில் ஸ்தோத்திரம் 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 இப்போ எல்லாரும் சேர்ந்து இந்த குழந்தையை ஆசீர்வதிக்கிறோம் சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் சிறு பிள்ளைகள் உங்களுக்கு தருவதற்கு ஆண்டவர் நீங்கள் விரும்பலை 40 வயசில் குழந்தை பெற்ற பாஸ்டர் சுரேஷ் இருக்கார் சில வயசான உடனே கன்சீவனா கரிச்சதுவை பண்ணிடுறாங்க விசுவாசிகளும் ஊழியக்காரன் நான் கேட்டிருக்கேன் கன்சீவ் ஆகாமல் டாக்டர் ஞானத்தோட நீங்கள் தடை பண்ணலாம் ஏன்னா வயசாகிடுச்சு என்னால் முடியாது பலவீனம் கன்சீவ் ஆயிடுச்சுன்னா என்ன செய்யக்கூடாது அபார்ட் பண்ணக்கூடாது கொலைக்கு ஈக்குவல் கொலை செய்க்கு சமம் ஐயோ எனக்கு தெரியாமல் அப்படி பண்ணிட்டேன்னா கில்ட்டி கான்சியஸ் போயிடாருங்க மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பிடுங்க ஆண்டு ஒரே தெரியாமல் நான் செஞ்சிட்டேன் சத்தியம் தெரியாதனால எத்தனை பேர் பிள்ளை இல்லைன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கிறாங்க அதனால் அருமையான பிள்ளைகளை அந்த பிள்ளைகள் கத்தர் கொடுக்குற ஈவு வாக்குறதெல்லாம் கேட்க நேரம் இல்லை நேர கையை வச்சு பேரை வச்சு ஆசீர்வதிச்சு நிறைவு செய்ய போகிறோம் ஸ்தோத்திரம் இந்த குழந்தைக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு மனமாக MIFRAH மிஃப்ரா என்ற பேரை வைக்க வச்சுருக்காங்க எனக்கு மீனிங் தெரியல என்ன மீனிங் சொல்லுங்கள் கிஃப்டட் பை காட் அதாவது அர்த்தத்தோடு வைக்கணும் கிஃப்டட் பை காட் தேவன் கொடுத்த கிஃப்ட்டு அல்லேலூயா என் பிள்ளைகள்லாம் 7 பிள்ளைகள் 16 பேர பிள்ளைகள் எல்லாம் ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர்கிட்ட கேட்டு தான் வைக்கிறது அருமையானுடைய சாராள் நவரோஜி சாராள் நவரோஜி போல் பாடணும்னு வச்சோம் சாராள் நவரோஜி அப்படியே பாடுறாங்க கிளாடி பால் போல் ஊழியம் செய்யணும் அப்படின்னு கிளாடி பால் கிளாடிய போல் என் மகன் இப்போ ஊழியம் செய்கிறார் சேக் ராபர்ட்டு சேக் ஓவன் ராபர்ட்டு சேக் பூனன் அந்த ரெண்டு பெரிய தேவ மனுஷர்கள் ஞாபகத்துக்கு தான் இவருக்கு சேக் ராபர்ட்னு பேர் வச்சோம் என்ன நோக்கத்தோட பேர் வைக்கீங்களோ அது அப்படியே நடக்கும் ஆனால் சில விசுவாசிகள் வாய்க்கு நுழையாத ஒரு பேர் சொல்லுங்க பாரு புதுசாக இருக்கணும் தயவு செய்து புதுசுலாம் வேண்டாம் ஆண்டவர் சொல்ல பேர் அதை வைங்க இப்பொழுதும் அவங்க கை வைங்க தேவ மனிதர்கள்லாம் இந்த குழந்தை மேலே அவங்க கை வைங்க எல்லாம் சேர்ந்து வைப்பாங்க நாங்கள் தேவ ஊழியக்காரர்கள் வாங்க ரெண்டு தாத்தா வாங்க ஏன் நோக்கம் ஜீசஸ் அண்ட் எல்லாம் தேவ ஊழியக்காரர்கள் ஜீசஸ் ஜீசஸ் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த குழந்தை மேலே கைய வைக்கிறோம் நீர் வைக்கிறதுக்கு அடையாளமா நீங்க மார்போடு அணைச்சது போல ஊழியக்கார மார்போடு அணைச்சிருக்காரு நாங்க நீர் கை வச்சதுக்கு சமமா நாங்கெல்லாம் கைய வைக்கிறோம் அன்றுவரே கர்த்தருடைய கரம் பிள்ளையோடு இருப்பதாக இந்த பிள்ளை வளர்ந்து ஆவியில பலன் கொண்டு மனுஷ தயவிலும் அதிகமாக விருத்தி அடைவாங்க அப்படியே சொல்லுங்க பிள்ளையோட
கத்துடைய கரம் இருப்பதாக என்று ஆசீர்வதிக்கிறோம். கத்தருக்காய் வளர்க்க பொறுப்படுத்ததுக்காக ஸ்தோத்திரம். மதிய புரோகிராமையும் பொறுப்படுத்திக் கொள்ளும், இரவு புரோகிராமையும் பொறுப்படுத்திக் கொள்ளும், இரவில் ஆர்டினேஷனையும் உங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.